இந்தியா ஒரு முன்னேறும் நாடாகவே இருக்கு. வல்லரசு நாடாகக்கூடிய திறமை இந்தியா கிட்ட இருந்தும் நம்மளால் இன்னும் வல்லரசு நாடாக ஆகவே முடியலை. ஏன் நம்மளால் வல்லரசு நாடாக ஆக முடியலை அப்படிங்கிறதுக்கான 10 காரணங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாமா? இந்தியா வல்லரசு ஆகாததற்கு முதல் காரணம் இந்திய மக்கள் தொகை தான். ஏன்னா இந்தியாவில் 120 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. இதில் பெரும்பாலான மக்கள் உண்ண உணவின்றியும் தங்குவதற்கு இடமில்லாமலையும் சாலைகள்லையும் கோவில்கள்லையும் தங்கியிருக்காங்க. இதற்கான காரணம் அதிக மக்கள், குறைவான வேலைவாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இதன் காரணமாகத்தான் இந்தியா ஏழை நாடாகவே இருக்குது. இந்தியா வல்லரசு நாடாக மாறாததற்கு இன்னொரு முக்கிய காரணம் இந்திய மக்களோட குறைந்த படிப்பறிவு தான். ஏன்னா இந்தியாவில் படிப்பறிவு இல்லாத மக்கள் உலகத்திலேயே அதிகமாக இருக்காங்க. இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்களில் பள்ளிகள் இருக்கா அப்படிங்கிறதே கேள்விக்குறி தான். இந்தியாவில் உள்ள 50%+ மக்கள் படிப்பறிவு இல்லாமலேயே இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்தியா முன்னேற்றத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. மனிதவள மேம்பாட்டு பட்டியலில் இந்தியா மோசமான நிலைமையில் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட அதிக அளவு வறுமையின் காரணமாகவும் இந்தியா வளரும் நாடாகவே இருக்குது. இந்தியாவில் பல இடங்களில் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பல கோடி மக்கள் உண்ண உணவின்றி பட்டினியாகத்தான் இருக்காங்க. இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் இன்னும் மக்கள் பட்டினியாக மற்றும் தங்க இடமின்றியும் இறந்துக்கிட்டே இருக்காங்க. இதன் காரணமாகத்தான் இந்தியா இன்னும் வளராமல் இருக்குது. இந்தியா வல்லரசு ஆகாததற்கு அடுத்த முக்கியமான காரணம் இந்திய அரசியல் மற்றும் அரசியலில் உள்ள ஊழல் அப்படின்னு சொல்லலாம். உலகத்திலேயே அதிகளவு ஊழல் நடைபெறும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அனைத்து துறைகள்லேயும் ஊழல் நடைபெறதுனால இந்தியாவின் வளர்ச்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவே இருக்குது. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மக்கள் வேலை தேடுபவர்களாக இருக்காங்க. புதிதாக தொழில் தொடங்குவதில் ஆர்வம் எதுவும் காட்டுறதே இல்லை. இப்படி தொழில் தொடங்க எல்லாரும் பின்வாங்கிறதுனால நாட்டோட முன்னேற்றம் தடைபடுது. அமெரிக்காவில் 1000 பேர் தொழில் முனைவோராக இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் 100,000 பேர் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்காங்க. அதனால் நீங்கள் மாணவராகவோ அல்லது இளைஞராகவோ இருந்தால் தொழில் தொடங்கிறத கண்டு பயப்படாதீங்க. அது உங்களோட வாழ்க்கையையும் முன்னேற்றும், நம்மளோட நாட்டையும் முன்னேற்றும். நம்ம நாட்டில் உள்ள 60% மக்கள் விவசாயம் மற்றும் அதை சார்ந்த தொழில்களை மட்டுமே நம்பி இருக்காங்க. அதனால் விவசாயம் அல்லாத பிற விஷயங்கள்லையும் நாம் கவனம் செலுத்துறது நல்லது இல்லையா? நம்ம நாட்டில் படித்து முடித்த அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கிறதில்ல. பெரும்பாலான இளைஞர்கள் வேலை இல்லாமல் மிகவும் கஷ்டமான நிலைமையில் தான் இருக்காங்க. இதற்கான காரணம் முன்னாடி சொன்னது போல் எல்லோருமே வேலை தேடுபவர்களாக தான் இருக்காங்க, வேலையை உருவாக்குபவர்களாக இல்லை. இதனால தான் வெறும் 1000 இடங்களுக்கு 10,000 பேர் போட்டியிடுற சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கோம். அதனால் நீங்கள் தொழிலை உருவாக்குவராக இருங்க, தொழிலை தேடி போகாதீங்க. அமெரிக்காவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றுவதில் மிக முக்கியமான பங்கு வகித்த காரணங்களில் ஒன்று ஊக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது தான். அமெரிக்கா மற்றும் பல வளர்ந்த நாடுகள் எப்போதும் கனவு, குறிக்கோள்கள் மற்றும் யோசனைகளை ஊக்குவிச்சாங்க. ஆனால் நம்ம நாடு படைப்பாளர்களை கண்டுக்கிறதே இல்லை. இதனால் படைப்பாளிகள் உருவாகிறதும் இல்லை. நம்ம நாட்டில் ஒருத்தவங்களை ஊக்குவிக்கிறதுக்கு பதிலாக பலரும் அவங்கள கேலி செய்கிறாங்க. அவங்களோட கருத்துக்களை நம்பி அவரை ஆதரிப்பதற்கு பதிலாக மக்கள் அவங்கள தடுக்கிறாங்க. ஒருத்தரோட யோசனையை நம்புறதும் அவரை ஊக்குவிக்கிறதும் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கான வலுவான காரணமாக அமையும். அதை விட்டுட்டு அவங்கள கேலி செய்கிறதுனால படைப்பாளரோட மனநிலை பாதிக்கப்படுது. மேலும் படைப்புக்கு தேசத்தை கட்டி எழுப்பும் திறனும் இருக்குது. அதனால் செல்வாக்கின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. தனி ஒருவரோட படைப்புக்கு மதிப்பு கொடுங்க. இங்கே உள்ள பெரும்பாலான மக்கள் ஒரு சில அரசியல்வாதிகளாலையும் அரசியல் கட்சிகளாலையும் பிரிக்கப்படுறாங்க.
அவங்க மக்களை மொழி வாரியாக, இனம் மற்றும் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி அதில் லாபம் பார்க்குறாங்க. இதனால் சமூகத்தில் மொழி மற்றும் மத ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு நாட்டோட முன்னேற்றத்திற்கு தீங்கு விளைவிக்குது. இந்தியாவோட பெரும்பாலான அரசின் கீழ் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் தரமற்றதாகவே இருக்குது. மாணவர்களுக்கு புதுவிதமான தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக அரைத்த மாவையே வருடந்தோறும் அரைச்சு மாணவர்களோட எதிர்காலத்தையும் உருக்குலைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வியையே தனியாருக்கு விற்றதுனால கல்வி வணிகமயமாயிடுச்சு. அதனால் பெரும்பாலான பெற்றோர்கள் தொலைக்காட்சிகளில் போடும் விளம்பரங்களை பார்த்து ஏமாந்து போய் பல லட்சங்களை தனியாருக்கு வாரி வழங்குறாங்க. ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த நாட்டோட கல்வியை சார்ந்தே இருக்கும். இந்தியா வல்லரசாக வேண்டும்னா கல்வியில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். ஒவ்வொரு தனிநபரும் தங்கள் நாட்டோட வளர்ச்சியை பற்றின தனிப்பட்ட பொறுப்பை புரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியம். அப்போதான் நம்ம நாட்டை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற முடியும். அப்போதான் நம்ம நாடு ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக உங்களை பற்றியும் உங்களுடைய உறவினர்களை பற்றியும் நினைக்கும் மற்றும் அக்கறையும் கொள்ளும். எப்போதுமே நாட்டிற்கான நல்ல வழிகளை நீங்கள் பார்க்கணும். அனைவருடனும் பழகுங்க, ஒற்றுமையாக இருங்க. ஏன்னா நாம் அனைவரும் ஒன்றிணைந்தாதான் நம்ம நாட்டை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு வேற்றுமைகளை களைந்து ஒன்றிணைந்து செயல்படணும். இது நம்முடைய கடமை இல்லையா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.